காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தொடர் மழையால் அணைகள், ஏரி, குளங்கள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளான மங்களூரு, குடகு, சிக்கமங்களூர், உடுப்பி, ஷிமோகா, பல்லாரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. மேலும் பல பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக குடகு மற்றும் உடுப்பி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. புஷ்பகிரி, பிரம்மகிரி, தவளி பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏரி குளங்கள் நிரம்பி காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதேபோல் மடிக்கேரி பகுதியில் பெய்த மழையால் மடிக்கேரி செல்லட்டி பகுதியில் பெரிய மரம் சாய்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சிக்கமங்களூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மூடிக்கேரே, சாமாட்டி, காட், பனகல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உத்தரகாண்ட் மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் தரைப்பாலம், விவசாய நிலங்களில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் மங்களூரு அருகே தடுப்பு சுவர் இல்லாத பாலத்தை காரில் கடந்தபோது கார் ஓடையில் விழுந்தது. இதில் காருக்குள் இருந்த இருவரும் வெள்ளத்தில் தத்தளித்த நிலையில் அவர்களை பேரிடர் மீட்பு படையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. கனமழையால் அங்குள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கர்நாடகாவில் உள்ள அணைகளின் நீர் இருப்பை ஆய்வு செய்த பிறகு தண்ணீர் திறப்பு தொடர்பாக உத்தரவிடுவதாக காவிரி மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போது கனமழை பெய்து அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட வேண்டும் என்பதுதான் ஆணையத்திற்கு காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் வைக்கும் கோரிக்கையாக உள்ளது.